ஹாய் கைஸ், இந்த வீடியோ வந்து ஃப்ரீமேன்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நியூ அப்படிங்கிற ஒரு 3 மீட்டர் மெஷரிங் டேப் வந்து பார்க்க போகிறோம். இது டோட்டல்லேருந்து 13 மில்லிமீட்டர் வந்து வரும். இது ஒரு மேட் இன் இண்டியா ப்ராடக்ட். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 94 ரூபா வருது. நான் இதை வந்து 50 ரூபாய்க்கு தான் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்களும் வாங்கின அசப்பட்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ வந்து இப்போ பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். இதுக்கு மேலே வந்து ஒரு ப்ரௌன் கலர் பாக்ஸ் போட்டு தான் வந்துச்சு. அதுக்குள்ளே இந்த ஒயிட் பாக்ஸில் வந்து இந்த டேப் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஓப்பன் பண்ணி ஒரு டேப் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த சிங்கிள் கலர் மட்டும் தான் வந்து அவைலபிள் இருக்கு. எல்லோ கலர் மட்டும்தான் வந்து 3 மீட்டரில் வந்து அவைலபிள் இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து 5 மீட்டர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. 5 மீட்டர்ஸ் நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து பில்ட் குவாலிட்டிலாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து வரும். இதில் நம்ம பாடி பார்த்துட்டோன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டில் வந்து 3 மீட்டர் அதாவது 13 mm டேப் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஃப்ரீமேன்ஸ் அப்படிங்கிற பிராண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே நியூ அப்படிங்கிற மாடலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்லாட் மாதிரி தெரியும். இது எதுக்குன்னா நீங்கள் வந்து டேப் நீங்கள் வந்து வெளியே இழுக்கும்போது இப்படி கொஞ்சம் அளக்கணும்னு நினைக்கும் இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி இப்படி பிடிக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் லாக் பண்ணி பிடிக்கிறீங்க ஒரு லாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும். ரிட்ரேட் பண்ணி நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம். பேக் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெல்ட்டில் மாட்டோடைய கிளிப் வச்சுருக்காங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மேலே வந்து 3 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து லேண்ட்யார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கையில் வச்சு அளக்கிறதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாம். ப்ரோஸ் பற்றி பார்த்தோன்னா இதோட லென்த்து தான். இதோட 3 மீட்டரில் டேப்பு ஃபுல்லாக நான் வந்து ரிட்ராக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இதை வந்து எண்டு இது வரைக்கும் ரிட்ராக்ட் பண்ணிட்டேன். இதோட டோட்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா 120 இன்ச்சஸ் வரும். அதாவது 300 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு வந்து வரும். இதை மட்டும் ரிட்ராக்ட் பண்ணுறதும் வந்து ஈஸியாக ரிட்ராக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் லாக்கும் வந்து பண்ணிக்கலாம். லாக் பண்ண அப்படியே வந்து நிற்கும். நீங்கள் கீழே அப்படி கை வச்சும் லாக் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லாயிருக்கு. இதில் வந்து பெருசாக நான் வந்து நெகட்டிவ்னு சொல்லணுன்னா இந்த டேப்போடைய இந்த மெஷரிங் டேப்போடைய இந்த குவாலிட்டி வந்து நல்லா இல்லை. பார்த்திங்கன்னா தெரியும் அது வந்து வளைஞ்சிருக்கு. நல்லா தெரியும். நான் அது வந்து பெருசாலாம் யூஸ் பண்ணலை. 2 நாள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே இந்த பார்த்திங்கன்னா 2 தடவை க்ளோஸ் பண்ணியிருப்பேன். அதுலேயே வந்து இந்த கீழ்ப்பக்கம் வந்து பிஞ்சு போயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் அது பிஞ்சு இருக்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 50 ரூபானாலும் இது வந்து ஒருத்தர் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா இதில் வந்து 5 மீட்டர்ஸ் டேப் இருக்குது. ஸோ அது வந்து வாங்கிக்கோங்க. 3 மீட்டர்ஸ் டேப் வந்து நீங்கள் வந்து வாங்க வேண்டாம். அதாவது இது வாங்க வேண்டாம். இதோடைய ப்ரோஸ் என்ன ஒரு விஷயம் என்னென்னா இதில் வந்து இந்த டேப்போட மெஷரிங் அந்த கொடுத்துருக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு கிளாஸியெல்லாம் நல்லா மேட்டாக கொடுத்துருக்காங்க. அது பார்க்க நல்லாயிருக்கு. ஆனாலும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணும்போது இது வந்து இப்படி அடிச்சு அடித்து வந்து நிற்கிறது. இது வந்து சீக்கிரமாக வந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் பிஞ்சும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம லைட்டாக மடக்கணுன்னாலே பார்த்திங்கன்னா அப்படியே மடங்கியே தான் இருக்கும். அது வந்து ஸ்ட்ரெயிட் ஆகாது. ஸோ வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இல்லாதனால நான் இந்த ப்ராடக்ட் வாங்குறது சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வேணால் இதில் வந்து 5 மீட்டர் ஸ்டேப் இருக்குது. ஸோ அது வந்து வாங்குறது வந்து பெட்டராக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து இக்னோர் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். மற்றபடி குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு விஷயம் இல்லை. இந்த டேப்போலே இந்த இடம் தான் அவங்க வந்து நல்லா கொடுக்க வேண்டிய இடம். ஆனால் அதே அவங்க வந்து நல்லா கொடுக்காததுனால நான் இதை வந்து வாங்க வேணாம்னு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது டேமேஜ் இருந்தால் நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.